अनेक वहुपुगले कर्नाटक संगीत रागप्री संगीत कर्नाटक संगीत कर्नाटक कर्नाटक संगीत ग्रंथाचार्य संगीत सूडामणि विलंगिकोल्लल कर्नाटक संगीत नूल
அப்ப ஆகிய நூல்களில் இருந்துதான் இந்த 72 மேளகத்தா எங்களுடைய கர்நாடக சங்கீதத்திற்கு இருக்கிறது என்பதனை விளங்கிக் கொள்ள முடிகிறது. கோவிந்தராச்சாரியார் இயற்றிய சங்கீதக சூடாமணி, வெங்கடமகி அவர்கள் இயற்றிய சதுர்த்தந்தி பிரகாசிகா என்னும் நூலில் இருந்துதான் என்னும் நூலில் இருந்துதான் 72 மேளகத்தா இருக்கிறது என்பதனை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு ஸ்தானில் உள்ள 12 ஸ்வரஸ்தானங்கள் எல்லா தேசத்திற்கும் உரித்தனமாகும். அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வருகிறது, 72 மேளகத்தா பற்றி ஒரு அமைப்பு, ஒரு விவரம், ஒரு விளக்கம் எழுதுக என்று சொல்லி கேட்டா, முதலாவது நீங்கள் எழுத வேண்டியது 72 மேளகத்தானுடைய அமைப்பு. அது எப்படி உருவாகினது, யார் இயற்றியது, 72 மேளகத்தாவை யார் கொண்டு வந்தது, அது பற்றி தான் நீங்க முதல் நீங்க குறிப்பிட வேண்டும். விளங்குதா? அப்ப ஒரு ஸ்தாயியில் உள்ள 12 ஸ்வரஸ்தானங்கள் எல்லா தேசத்திற்கும் உரித்தனவா? 12 ஸ்வரஸ்தானங்கள் எல்லா தேசமும் வேண்டாம், எல்லா ராகங்களுக்கும் அந்த 12 ஸ்வரஸ்தானங்கள் வரப்போகும். எல்லா ராகங்களிலும் அந்த ஸ்வரஸ்தானங்கள் அநேகம் இருக்கும். இப்ப எல்லா தேசத்துக்கும் உரித்தானா அதான் பிள்ளைகள் கருத்து. எல்லா ராகங்கள்லையும் அந்த ஸ்வரஸ்தானங்கள் கட்டாயம் இருக்க போகிறது. விளங்குதா? இந்த 12 ஸ்வரஸ்தானங்கள் கொண்டு அமைக்கப்பட்ட 72 மேளகத்தாக்கள் புறதேச சங்கீத வித்துவான்களால் போற்றக்கூடிய அரியதூர் விஷயமாக விளங்குகின்றது. இந்த 12 ஸ்வரஸ்தானங்கள் கொண்டு அமைக்கப்பட்ட 72 மேளகத்தாக்கள் புறதேச சங்கீத வித்துவான்களால் போற்றக்கூடிய அரியதோர் விஷயமாக இது விளங்குகிறது. 12 ஸ்வரஸ்தானங்கள் கொண்டு அமைக்கப்பட்ட 72 மேளகத்தாக்கள் எல்லா தேசங்களிலும் காணப்படுகின்ற சங்கீத வித்துவான்களால இது போற்றப்படுகிறது. இந்த 72 மேளகத்தாக்கள் பிள்ளைகள் 12 ஸ்வரஸ்தானங்கள் அதுக்குள்ள இருக்கு. 72 மேளகத்தாக்கள் என்று சொல்றது 72 ராகங்கள். அந்த ராகங்களுக்குள்ள எங்களுக்கு 12 ஸ்வரஸ்தானங்கள் இருக்கின்றன. 72 மேளகத்தா சக்கரம் 2 சமபாகங்களாக பிரிக்கப்படுகிறது. உதாரணமாக உங்களுக்கு பூர்வாங்கம் உத்தராங்கம் என்ற பகுதியில, பூர்வாங்கம் என்றால் என்ன, உத்தராங்கம் என்றால் என்ன விளக்கம் உங்களுக்கு சிறு குறிப்பு அழுதுங்க நான் கடந்த வகுப்புகள்ல நான் உங்களுக்கு பார்த்திருக்கிறேன். அதுல 72 மேளகத்தாக்கள்ல உதாரணம் உங்களுக்கு தந்தன, 1 தொடக்கம், 36 மேளகத்தா ராகங்கள், சுத்தமத்தினஸ்வரம் என்றும், இதனை பூர்வ மேளகத்தாக்கள் என்றும், சுத்த மத்தியம மேளகத்தாக்கள் என்றும் அழைத்த. விளங்குதா? 1 தொடக்கம், 36 மேளகத்தா ராகங்களுக்கு நாங்கள் சுத்த மத்தியம ஸ்வரம், 1 தொடக்கம், 36 மேளகத்தா ராகங்களுக்கு நாங்கள் என்னென்ன சொல்லுகின்றோம், சுத்த மத்தியம ஸ்வரம் என்றும், பூர்வ மேளகத்தாக்கள் என்றும், சுத்த மத்தியம மேளகத்தாக்கள் என்றும் இதனை அழைப்பர். 1 தொடக்கம், 36. இது பூர்வாங்கத்துக்கு ஒரு உதாரணம். நாங்கள் பூர்வாங்கத்துக்கு ஒரு உதாரணம் பார்த்தனால அலங்காரங்கள்ல சரிகமாவில் இருந்து பதனிசா, ஏனைய பிற்பகுதி உத்தராங்கம், அந்த மாதிரி தான். 1 தொடக்கம், 36 வந்து
சுத்தமத்திம ஸ்வரன் வருகின்றபடியினால இதனை பூர்வ மேலகத்தாக்கள் பூர்வாங்க மேலகத்தாக்கள் முற்பகுதி தொடக்கம் 36 ஏனைய 36 இருந்து 72 மேலகத்தாக்களை நாங்கள் பிற்பகுதி மேலகத்தாக்கள் என்றும் பிரதிமத்திமஸ்வரன் வருகின்றபடியினால உத்தர மேலகத்தாக்கள் பிரதிமத்திம மேலகத்தாக்கள் என்றும் சொல்கிறோம். அப்ப 1 தொடக்கம் 36 மேலகத்தாக்களை சுத்தமத்திமஸ்வரம் என்றும் 37 தொடக்கம் 72 மேலகத்தாக்களை அல்ல பிரதிமத்திமம் பிரதிமத்திமம் என்றால் என்ன சொல்லுங்க மாப்பிள பிள்ளைகள், நாங்கள் மாவை படிக்கிறோம் பெருசா பாடும் அந்த மாவுண்ட சவுண்ட் வந்து நெடிலாக வர வேணும், குறிலா வரக்கூடாது. குறிலா வந்ததுன்னு சொன்னா சுத்தமத்திமம். நீண்ட ஓசையை கொடுத்து நாங்கள் பெருசாக பாடினோம்னு சொன்னால் அது பிரதிமத்திமம். அப்ப 37 தொடக்கம் 72 மேலகத்தா ராகங்களுக்கு பிரதிமத்திமஸ்வரன் இதுல வர்றபடியினால உத்தர மேலகத்தாக்கள் என்ன சொல்லுங்க, உத்தர மேலகத்தாக்கள் என்றும் பிரதிமத்திம மேலகத்தாக்கள் என்றும் இதனை அழைப்பு சொன்ன விளங்கினா. 72 மேலகத்தாக்கள் 12 சக்கரங்களாக வகுக்கப்பட்டிருக்கின்றன. 72 மேலகத்தாக்கள் எங்களுடைய கர்நாடக சங்கீதத்துல 12 சக்கரங்களாக வகுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் இருக்கிற பெயர்கள்தான் இந்து, நேத்திர, அக்கினி, வேத, பான, ருது, ரிஷி, வசி. அப்ப 72 மேலகத்தாக்கள் எங்களுக்கு 12 சக்கரங்களாக வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று இந்து, இரண்டாவது நேத்ர, மூன்றாவது அக்கினி, நாலாவது வேத, ஐந்தாவது பான, ஆறாவது ருது, ஏழாவது ரிஷி, எட்டாவது வசி, ஒன்பதாவது இப்ரஹ்மா, பத்தாவது திதி, 11வது ருத்ர, 12வது ஆதித்யர். அப்ப இதுல நீங்க அந்த சக்கரத்தை நீங்க அந்த சார்ட் உங்களுக்கு பாடம் இருக்கணும். 72 மேலகத்தாக்களுடைய சார்ட் வந்து சில நேரத்துல உங்களுக்கு அநேகம் கேட்கலாம். உங்களோட 36 ராகங்கள் எல்லாம் எழுத சொல்லி அட்டவணப்படுத்த சொல்லி கேட்கலாம். அல்லாட்டி 35வது ராகம் என்னன்னு கேட்கலாம், எந்த சக்கரத்துல அமைந்திருக்கன்னு கேட்கலாம். அல்லாட்டி இன்ன சக்கரத்துல இன்ன ராகம் அமைந்திருக்கிறது, அந்த ராகத்தினுடைய ராக லட்சணத்தை எழுத சொல்லி கேட்கலாம். உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிற ராகத்தை மட்டும் வச்சுக்கொண்டு அந்த சக்கரத்தின் பேரை சொல்லி ராக லட்சணத்துல கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்றவங்களும் அங்குதான். இப்ப 72 மேலகத்தாக்கள்ல சிலபஸ்ல உங்களோட சிலபஸ்ல அரபி இருக்கிறது, பந்துவராளி இருக்கிறது. அப்ப அந்த பந்துவராளி வந்து எந்த சக்கரத்துல இருக்கிறதோ அந்த சக்கரத்தினுடைய பேரை குறிப்பிட்டு வச்சுக்கொண்டு ராக லட்சணத்தை விரிவாக சொல்லி கேட்கலாம். பரீட்சையை பொறுத்தவரையில் உங்களுக்கு வினாக்கள் எப்படியும் கேட்கலாம். இப்படித்தான் வரும் என்று நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். அது எந்த முறையிலையும் மாற்றி அமைக்கப்படலாம். விளங்குதா? ரைட். அப்ப இந்துல எங்களுக்கு 1 தொடக்கம் 6 ராகங்கள் இருக்கு. நேத்ரவுல 7 தொடக்கம் 12. அப்படியே பாத்தீங்கன்னா அக்னியில 11 தொடக்கம் 18. வேதவுல 19 தொடக்கம் 24. பானவுல 25 தொடக்கம் 30. ருதுவுல 37 தொடக்கம் 42. ரிஷியில 43 தொடக்கம் 48. பசியில 43 தொடக்கம் 48. பிரம்மாவில் 49 தொடக்கம் 54.
திசையில 55 தொடக்கம் 60, ருத்ராவில 69 தொடக்கம் 66, ஆதித்யாவில 67 தொடக்கம் 72. இதை பாருங்க, ராகங்களை பிரித்து பிரித்து போட்டிருக்காரு. ஒவ்வொரு சக்கரம் 12 சக்கரம், அந்த 12 சக்கரத்துல எத்தனை ராகங்கள் இருக்கிறது அதை பிரித்து கொண்டு. அப்ப உங்களுக்கு எந்த சக்கரத்துல எந்த ராகம் இருக்குன்றது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். சில வேளைகளில் பகுதி ஒன்றுல உங்களுக்கு கேட்கலாம், இன்ன சக்கரத்துல இன்ன ராகம் எந்த ராகம் அமைந்துள்ளது, சரியானபடியே கோடு கேட்கலாம். விளங்குதா? இவற்றுள் 1 தொடக்கம் 6 சக்கரங்களும் சுத்த மத்தியம மேலகத்தாக்களை உடையது. இதனை சுத்த மத்தியம சக்கரங்கள் என்றும் கூறுவர். சுத்த மத்தியமம், சுத்த மத்தியம தெரி, சுத்த மத்தியமம் பிரதி மத்தியமம் இருக்கிறது, ரெண்டு மத்தியங்கள் இருக்கிறது. சுத்த மத்தியமத்தை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? மா வன். பிரதி மத்தியமத்தை நாங்கள் மா டூ. சுத்த மத்தியமா மா வன், பிரதி மத்தியமா மா டூ. அப்ப இவற்றில் 1 தொடக்கம் 6 சக்கரங்களும் எங்களுக்கு சுத்த மத்தியம மேலகத்தாக்களை உடையது. இதனை சுத்த மத்தியம சக்கரங்கள் என்றும் கூறுவர். சுத்த மத்தியம சக்கரங்கள் என்றும் கூறுவர். சொன்ன விளங்கினா? இதனை சுத்த மத்தியம சக்கரங்கள் என்றும் கூறுவர். விளங்குதா? அப்போ இவற்றில் 1 தொடக்கம் 6 சக்கரங்கள் சுத்த மத்தியம மேலகத்தாக்களை உடையது. இதனை சுத்த மத்தியம சக்கரங்கள் என்றும் கூறுவர். விளங்குதா? இவற்றுள் 37 தொடக்கம் 72 சக்கரங்களும் பிரதி மத்தியம மேலகத்தாக்களை உடையது. அவங்களுக்கு தெரியும், 1 தொடக்கம் 36 சுத்த மத்தியம மேலகத்தாக்கள், 37 தொடக்கம் 72 பிரதி மத்தியம மேலகத்தாக்களை உடையது. இதனை பிரதி மத்தியம சக்கரங்கள் என்றும் கூறுவர். இதனை எப்படி கூறுவர்? பிரதி மத்தியம சக்கரங்கள் என்றும் கூறுவர். சொன்ன விளங்கினதானே? அப்ப 37 தொடக்கம் 72 சக்கரங்கள் பிரதி மத்தியம மேலகத்தாக்களை உடையது. இதனை பிரதி மத்தியம சக்கரங்கள் என்றும் கூறுகின்றோம். 1 தொடக்கம் 6 சக்கரங்கள் சுத்த மத்தியம மேலகத்தாக்களை உடையது. இதனை சுத்த மத்தியம சக்கரங்கள் என்றும் கூறுவர். அடுத்த நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அந்த பிள்ளைகள், ரிஷபம் உங்களுக்கு தெரியும், 72 மேலகத்தாக்கள் வந்து. அடுத்ததாக நீங்க கொடுக்கப்பட வேண்டிய விஷயம் ரிஷபம். ரிஷபமும் காந்தாரமும் எவ்வாறு மாற்றம் அடைய போகும் உங்களுக்கு தெரியும். ரிஷபம் சுத்த ரிஷபம், சாஸ்ரு ரிஷபம், சாஸ்ரு ரிஷபம், சாதாரண காந்தாரம், அந்தர காந்தாரம், சுத்த காந்தாரம். அப்ப இந்த ரிஷபம் காந்தாரம் எப்படி மாற்றம் அடைய போகிறது? ஒவ்வொரு சக்கரத்துக்கும் உரிய 6 மேலகத்தா ராகங்களினதும் பூர்வாங்க ஸ்வரங்களாகிய ரிஷபமும் காந்தாரமும் தத்தம் சக்கரத்தில் மாறுபடுவது இல்லை. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் உரிய 6 மேலகத்தா ராகங்களினர், ஒவ்வொரு சக்கரத்துக்கும் உரிய 6 மேலகத்தா ராகங்களினதும்
பூர்வாங்க ஸ்வரங்களாகிய ரிஷபமும் காந்தாரமும் தத்தமது சக்கரத்தில மாற்றமடைவது இல்லை. ஒவ்வொரு சக்கரத்தில், அதாவது இந்து, நேத்திர, அக்கினி, பான, ருது, ரிஷின்னு சொல்லி 12 சக்கரம் மாத்தின. ஒவ்வொரு சக்கரத்துக்குரிய 6 மேலகத்தார் ராகங்கள், 6 மேலகத்தார் ராகங்களினதும் பூர்வாங்க ஸ்வரங்களாகிய ரிஷபம் காந்தாரம் தத்தமது சக்கரத்தில ஒரு நாளும் மாற்றமடைய போவது இல்லை. அதாவது சக்கரத்துக்கு சக்கரம் மாற்றம் அடையாது, சக்கரத்துக்கு சக்கரம் மாற்றம் அடையாது. சொன்ன ரிஷபமும் காந்தாரமும் எப்படி மாற்றம்? இது ஒரு சிக்கலான பாடம் இல்லையா? 72 மிளகத்தா கொஞ்சம் நீங்கள் உழங்கி எழுதுறது கொஞ்சம் கடினமாக இருக்கு, ஒரு சிக்கலான பாடம். ஆனா நீங்கள் அதனை விளங்கி வடிவகப்படுத்தீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு எழுதுவது ஈஸியாக இருக்கு. அப்ப 6 மேலகத்தார் ராகங்கள்ல பூர்வஸ்வரங்கள் எப்படி மாற்றமடைய போகுது பாருங்க. முதலாவது 7 சக்கரங்களில சுத்த ரிஷபம் சுத்த காந்தார், முதலாவது சக்கரத்திலையும் 7 சக்கரத்திலையும் இந்த ரிஷபம் சுத்த ரிஷபம் வருது. அந்த சுத்த ரிஷபம் வந்து எப்படி மாற்றமடைய போகிறார்? சுத்த காந்தாரமாக மாற்றமடைய, எதுல மாற்றமடைய போகுது? 7 சக்கரத்திலையும் 7 சக்கர, அதைத்தான் நான் இங்க போட்டு காடுகின்றாங்க. அடுத்த காரணம், 2 சக்கரத்திலையும் 8 சக்கரங்களிலையும் 2 சக்கரத்திலையும் 8 சக்கரங்களிலையும் சுத்த ரிஷபம் சுத்த ரிஷபம் சாதாரண காந்தாரமாக மாற்றமடைய போகுது. 2 சக்கரத்திலையும் 8 சக்கரங்களிலையும் சுத்த ரிஷபம் சாதாரண காந்தாரம் சுத்த ரிஷபம் சுத்தரிஷபம் 2 சக்கரத்திலையும் 8 சக்கரத்திலையும் சுத்த காந்தரமாக மாற்றமடையா, அது வந்து சாதாரண காந்தரமாக மாற்றமடைய போகும். அப்ப இது என்ன அமைப்பு? ரிஷபமும் காந்தாரம் எப்படி மாற்றமடைய போகுது? 6 மேலகத்தால் அகங்கள்ல 3 சக்கரத்திலையும் 9 சக்கரங்கள்லையும் அந்த சுத்த ரிஷபமே அந்த காந்தாரமாக மாற்றமடைய போகும். எத்தனையாவது சக்கரத்தில் அந்த காந்தாரமாக மாற்றமடைய போ? சுத்த ரிஷபம் 3 சக்கரத்திலையும் 9 சக்கரத்திலையும் 4 சக்கரத்திலையும் 10 சக்கரங்களையும் சதுஸ்திரி ரிஷபம் சாதாரண காந்தாரமாக மாற்றமடைய போ. 4 சக்கரத்திலையும் 10 சக்கரங்களையும் சதுஸ்துரி ரிஷபம் சாதாரண காந்தாரமாக அது மாற்றமடைய போகுது. 5 சக்கரத்திலையும் 11 சக்கரத்திலையும் சதுஸ்துரி ரிஷபம் அந்திர காந்தாரமாக மாற்றமடைய போகுது. அப்ப 6 சக்கரத்திலையும் வந்து பிள்ளைகள் ரிஷபம் அந்திர காந்தாரமாக எந்தெந்த சக்கரங்கள்ல மாற்றமடைகிறது? 3 சக்கரத்திலையும் 9 சக்கரத்திலையும் 5 சக்கரத்திலையும் 11 சக்கரத்திலையும் 6 சக்கரத்திலையும் 12 சக்கரங்களையும் சற்று ரிஷபம் அந்திர காந்தாரமாக மாற்றமடை சற்றுதி. இது சுத்த ரிஷபம் சதுசுரு ரிஷபம் சற்றுதி வடஷ சற்று ரிஷபம் அந்திர காந்தாரமாக மாற்றம் அடைகிறது. அப்ப 72 மேலகத்தா, இந்த 72 மேலகத்தாக்கள்ல வந்து ரிஷபமும் காந்தாரமும் எப்படி மாற்றமடைய போகிறது, அந்த மாற்றம் அடைகின்ற முறை என்ன, இந்த 6 மேலகத்தாராகங்களையும் எப்படி மாற்றமடைய போகிறது, விளங்குதா? அதுதான் அடுத்த நாங்க பார்க்க போறோம். தைவதமும் நிஷாதமும் மாற்றமடையும் முறை.
தைவலமும் நிஷாதமும் மாற்றமடையும் எப்படி மாற்றமடைய போ? முதல் சக்கரத்துல ஆறு மேலகத்தாக்கள்ல தைவலமும் நிஷாத ஸ்வரங்கள் எந்த வரிசைக்கிரமமாக பேதங்களை அடைந்து கொண்டு வருகின்றனவோ அதே வரிசைக்கிரமமாகவே ஏனைய சக்கரங்களிலும் பேதங்களை அடைந்து கொண்டு வருகின்றன. அதாவது ஒவ்வொரு ராகத்துக்கும் ராகம் மாற்றம் அடைகிறது. உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் முதல் சக்கரத்தில் உள்ள ஆறு மூலகத்தாரா, அதாவது பார்த்தன் காந்தாரமும் ரிஷபமும் எப்படி மாற்றமடைகிற மாதிரி தைவதமும் நிஷாதமும் 72 மூலகத்தார் ராகங்கள்ல எப்படி மாற்றமடைய போகும்? அதுதான் முதலாவது கேள்வி. முதலாவது கத்தார் ராகத்துல சுத்த தைவதம் சுத்த நிஷாதமாக மாறுகிறது முதலாவது மூலகத்தாராக. இரண்டாவது மூலகத்தார் ராகத்துல சுத்த தைவதம் கைஷி நிஷாதமாக மாறுகிறது. மூன்றாவது மூலகத்தார் ராகத்துல சுத்த நிஷா தைவதம் காகலி நிஷாதமாக மாறுகிறது. நாலாவது மூலகத்தார் ராகத்துல சதுஸ்துதி தைவதம் கைஷி நிஷாதமாக மாறுகிறது. ஐந்தாவது மூலகத்தார் ராகத்துல சதுஸ்துதி தைவதம் காவலி நிஷாதமாக மாறுகிறது. ஆறாவது மேலகத்தார் ராகத்துல சத்துருதி தைவதம் காவலி நிஷாதமாக மாறுகிறது. அப்ப இது முதலாவது மேலகத்தார் ராகத்துல சுத்த தைவதம் சுத்த நிஷாதமாக மாறுகிறது. சுத்த தைவம் தவன் சுத்த நிஷாதமாக மாறுகிறது. இரண்டாவது மேலகத்தார் ராகத்துல சுத்த தைவதம் தவன் கைஷி நிஷாதமாக மாறுகிறது. மூன்றாவது மேலகத்தார் ராகத்துல சுத்த தைவதம் காகலி நிஷாதமாக மாறுகிறது. நாலாவது மேலகத்தார் ராகத்துல சதுஸ்ருதி தைவதம் கைஷி நிஷாதமாக மாறுகிறது. ஐந்தாவது மேலகத்தார் ராகத்துல சதுஸ்ருதி தைவதம் காகலி நிஷாதமாக மாறுகிறது. ஆறாவது மூலகத்தார் ராகத்துல சத்ருதி தைவதம் காவலி நிஷாதமாக மாறும். உதாரணத்துக்கு உங்களுக்கு இருக்கலாம், சதுஸ்ருதி தைவதம் கைஷி நிஷாதமாக மாறுகின்ற சக்கரம் எது? நாலாவது மூலகத்தார் ராகம். உடனே தெரியும். அடுத்த ஒரு கேள்வி இருக்கலாம், சத்ருதி தைவதம் காவலி நிஷாதமாக மாறும் மூலகத்தா எது? ஆறாவது மூலகத்தாரா. உங்களுக்கு டக்குனு பார்த்த உடனே உங்களுக்கு தெரியாது. முதல் நாங்க பார்த்தாங்க ரிஷபம் காந்தாரமாக மாற்றமடையும் முறை. இப்ப நாங்கள் பார்க்க போறோம் தைவதம் நிஷாதமாக மாற்றமடையும் முறை. ஒவ்வொரு சக்கரத்திலும் உள்ள ஆறு மூலங்களும் முறையே பசி கோ குமாஷா என்னும் சங்கேதாச்சுவரங்களால் அது குறிக்கப்படுகின்றன. இது இங்க பாடமாக்கி வச்சிருக்கோம். ஒரு சக்கரத்திலும் இருக்கிற ஆறு மூலங்களும் எங்களுக்கு பஸ்ரி ஹோ ஹூமாஷா பாஸ்ரி ஹோ ஹோ ஹூமாஷா என்ற சங்கேதாச்சுவரங்களால குறிக்கப்படுகிறது. இது நீங்கள் பாடமாக்கி வைத்திருக்க வேண்டும். 72 மேலகத்தார் ராகங்களில ரிஷபமும் காந்தாரமும் சக்கரத்துக்கு சக்கரம் மாறுபடும். 72 மேலகத்தாக்கள்ல எங்களுக்கு ரீயும் காவும் சக்கரத்துக்கு சக்கரம் மாறுபடும். சரியா? 72 மூலகத்தார் ராகங்கள்ல ரீயும் காவும் உங்களுக்கு ஒவ்வொரு சக்கரத்துக்கு சக்கரம் ஏற்றவாறு அது மாறுபடும். அப்ப இவ்வளவு 72 மூலகத்தார் பற்றிய விவரம் கேட்டா உங்களுக்கு தெரிய வேண்டும். அடுத்த நாங்க பார்க்க போறோம் 72 மூலகத்தாக்கள விவாதி மேளங்கள் எப்படி இருக்கின்றன. விவாதி மேளங்கள் எவ்வாறு இருக்கின்றன?
விவாதி மேளங்கள் என்பது விவாதி ஸ்வரங்களுடைய மேளங்கள் ஆகும். உங்களுக்கு பகுதி ஒன்றில் ஒரு கேள்வி கேட்கலாம், விவாதி மேளம் என்பது யார்? விவாதி ஸ்வரங்களுடைய மேளங்கள். அவை தோஷத்துக்கு உட்பட்டவை, தோஷத்துக்கு உட்பட்டவை. அவற்றில் சுத்த காந்தாரம், சத்ருதி ரிஷபம், சுத்த நிஷாதம், சத்ருதி தெய்வதம் ஆகிய நாலு விவாதி ஸ்வரங்களில் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டு ஸ்வரங்கள் வேறு. ரெண்டு விவாதி ஸ்வரங்களுக்கு மேல் ஒரு மேளத்தில் வராது. அவ்வாறு ரெண்டு விவாதி ஸ்வரங்கள் வருமாயின் அவற்றில் ஒன்று பூர்வாங்கத்தை சேர்ந்ததாகவும் மற்றொன்று உத்தராங்கத்தை சேர்ந்ததாகவும் இருக்கும். இரண்டு விவாதி ஸ்வரங்களை எடுத்துக்கொள்ளும் மேளங்கள் என்னென்ன? ஒன்று, ஆறு, முப்பத்தொன்று, முப்பத்தாறு, முப்பத்தேழு, நாற்பத்தி ரெண்டு, அறுபத்தேழு, எழுபத்தி ரெண்டு. ஒன்று, ஆறு, முப்பத்தொன்று, முப்பத்தாறு, முப்பத்தேழு, நாற்பத்தி ரெண்டு, அறுபத்தேழு, எழுபத்தி ரெண்டு. இவை இரண்டு விவாதி ஸ்வரங்களை எடுத்துக்கொள்ளும் மேளங்கள். விவாதி மேளங்களின் தொகை நாற்பது. விவாதி மேளங்களின் தொகை நாற்பது. விவாதி தோஷமற்ற மேளங்களின் தொகை முப்பத்தி ரெண்டு. விவாதி மேளங்கள் நாற்பது, விவாதி தோஷமற்ற மேளங்களின் தொகை முப்பத்தி ரெண்டு. சரியா? அப்ப இவ்வளவும் உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு மேலகத்தாக விளக்கம் உங்களுக்கு கேட்டா வந்த பிள்ளைகள் இவ்வளவு விஷயமும் நீங்கள் குறிப்பிடப்பட வேண்டும். எழுபத்தி ரெண்டு மேலகத்தா பகுதி என்பது ஒரு மிகவும் ஒரு கடினமான பகுதி. ஆனால் அதை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் வலு சுலபமாக நீங்கள் பரிச்சு எழுதி கொள்ளலாம். அப்ப இன்றைய வகுப்புல எழுபத்தி ரெண்டு மேலகத்தா விவரம் உங்களுக்கு சார்ட் வந்து நான் போட்டு காட்டியிருக்க வேண்டும். உங்களுடைய பாடப்பகுதி புத்தகங்கள்ல இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எழுபத்தி ரெண்டு மேலகத்தாவுடைய அமைப்பு அதில் நீங்கள் ஒரு கா சிம்பிளாக நீங்கள் அதை பாடமாக்கி கொள்ளலாம். நீங்கள் அதை பாடமாக்கத்தான் வேணும், ஒன்றும் செய்யலாது. பாட சொன்னால் நிச்சயமாக எழுபத்தி ரெண்டு மேலகத்தானாக பற்றிய விளக்கம் எழுதி கொள்ளலாம். அப்ப இன்றைய வகுப்பு உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு மேலகத்தாராக பற்றிய வகுப்போடு இனிதே நான் முடித்துக்கொண்டு அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.